அப்படின்றது ரொம்ப வேஸ்டான ஒரு டாபிக். கிரிப்டோனால நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு தர முடியும். ஆனா அதுக்கு நீங்க நிறைய ஸ்டடி பண்ணி ஆகணும். சும்மா உங்க ஃப்ரெண்டு சொன்னா அப்படின்னு இதுல காசு போட்டா டபுளா கிடைக்கும்டா, நாலு பேரை சேர்த்து விட்டா 4000 ரூபாய் கிடைக்கும்டா அப்படின்னு அவங்க சொன்ன உருட்ட எல்லாத்தையும் நம்பி நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நீங்க ஒரு ஆப்பை நம்பி போட்டீங்கன்னா அது கடைசியில நக்கு இப்படிதான் ஆகும். சோ ரீசெண்டா இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு NFT கேம்ல ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்திருக்கு. இது வேர்ல்டுலே டாப் மோஸ்ட் NFT கேம்ல ஒண்ணு. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Axie Infinity இது 2022ல டாப் மோஸ்ட் NFT கேம்ல ஒண்ணு. இந்த கேம்ல உள்ள காயினுக்கு பேர் தான் வந்து AXS. லாஸ்ட் இயர் இந்த காயினோட வேல்யூ $100 மேல போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 2021 நவம்பர்ல இந்த காயினோட வேல்யூ $164 தான் இருந்துச்சு. பட் எங்க இருந்துதான் இந்த ஹேக்கர்ஸ் வந்தாங்கன்னு தெரியல. அவங்க ஹேக் பண்ணதுனால இந்த காயினோட வேல்யூ இன்னைக்கு $18 கம்மியாயிருக்கு. இந்த ஆக்சஸ் காயினை வச்சுதான் அந்த கேம்ல உள்ள NFT-ஐ வாங்க முடியும். அதாவது ஸ்மூத் லவ் போஷனை வாங்க முடியும். இது வச்சுதான் நம்ம வச்சிருக்கிற அந்த மான்ஸ்டரை பிரீட் பண்ணி அதை பேட்டிலுக்கு விட்டு வின் பண்ணா நம்மளால இன்னும் நிறைய ஸ்மூத் லவ் போர்ஷன்ஸை ஏர்ன் பண்ண முடியும். ஒரு சில பேர் அவங்க ஓன் பண்ணிருக்கிற அந்த கேரக்டர்ஸை ரெண்ட்டுக்கு மற்ற பிளேயர்ஸ்க்கு கொடுத்து அது மூலியமா மணி ஏர்ன் பண்ணிருக்காங்க. இந்த கேமை வச்சு ஒரு சில பேர் எந்த ஒரு வேலைக்குமே போகாம வீட்டுல இருந்துட்டே வெறும் கேமை மட்டும் விளையாண்டுட்டு அண்ட் அவங்க ஓன் பண்ணிருக்கிற அந்த கேரக்டர்ஸை ரெண்ட்டுக்கு விட்டு அது மூலியமா மணி ஏர்ன் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி பிலிப்பைன்ஸ்ல ஒரு 20-40 பேர் ஒரு குரூப்பா சேர்ந்து இந்த கேமை வச்சு ஒரு பிசினஸே பண்ணிருக்காங்க. நிறைய மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்கி அதை இந்த கேம்ல போட்டு இந்த கேம் மூலமா வர ப்ராஃபிட்ல இருந்து 80% வந்து அவங்க வச்சுக்கிட்டு மீதி இருக்க அந்த 20% வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ண அந்த மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ நீங்க காசு கொடுத்து அவங்கள விளையாட சொல்லி அது மூலமா வர ப்ராஃபிட்ல இருந்து 20% வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து இந்த காயினோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக வரைக்கும் மட்டும்தான். இப்போ இதை நம்பி அவங்க நிறைய மக்கள் இதை நம்பி காசு போட்டிருப்பாங்க. எல்லா காசையும் போட்டவங்களோட நிலைமை இப்போ இதுவா தான் இருக்கும். இந்த காயின் பாப்புலர் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா இவங்க வந்து ஆரிஜின் அப்படின்ற ஒரு கேம் இன்ட்ரோ பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஆரிஜின் அப்படின்ற கேம் வந்து ஆக்சி இன்ஃபினிட்டியோட 2.0 வெர்ஷனா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இயர் March 23 நார்த் கொரியன் ஹேக்கர்ஸ்னால இந்த ஆப் வந்து ஹேக் செய்யப்பட்டுச்சு. இதனால $600 மில்லியன் வந்து அவங்க வந்து ஹேக் பண்ணிருக்காங்க. இந்த ஹேக் வந்து March 23 நடந்திருக்கு. ஆனா March 27 வரைக்கும் அவங்க வந்து கண்டுபிடிக்கல. March 28 தான் இந்த மாதிரி ஆப் ஹேக் செய்யப்பட்டிருக்கு. 600 மில்லியன்ஸ் வந்து ஹேக் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு தெரியுது. பட் இந்த விஷயம் தெரிஞ்ச 22 hours அப்புறம் தான் வந்து அவங்க வந்து இந்த ஹேக் செய்யப்பட்ட நியூஸையே வெளியில சொல்றாங்க. என் கணக்குல இருக்கியா பின்ன என்ன? நேற்று ராத்திரி 9 மணிக்கு கூட்டத்தோட கூட்டமா திருட வந்தா நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம உள்ள வச்சு கூட்டிட்டு போயிட்டிய. நான் இடத்துக்கு போவேன வெட்டி போயலா. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா 22 hours என்ன நடந்துச்சு அப்படின்றதுதான். இதுலதான் வந்து இந்த சிஇஓ அண்ட் பவுண்டர்ஸோட ஒர்க் எத்திக்ஸ் வந்து தெரிஞ்சது. எங்களை நம்பி பணம் போட்டவெல்லாம் எப்படி போனா எங்களுக்கு என்ன, எங்களுக்கு காசு தான் முக்கியம் அப்படின்னு 48,000 ஆக்ஸ் டோக்கன்ஸ் வந்து அவங்க கேஷ் அவுட் பண்ணிருக்காங்க. அதோட வர்த் மட்டுமே வந்து $3 மில்லியன். அவங்க மட்டும் இல்ல, அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் கொஞ்சம் பேருமே அவங்களோட டோக்கன்ஸ் வந்து கேஷ் அவுட் பண்ணிருக்காங்க. இதை ஹேக் பண்ண நார்த் கொரியாக்கு இது ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஹேக் இல்ல. சென்னலிசிஸ் அப்படின்ற பிளாக்செயின் அனலிசிஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா நார்த் கொரியன்ஸ் லாஸ்ட் இயர் மட்டும் $400 மில்லியன் வந்து கிரிப்டோ பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஆட்டைய போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணி ஹேஸ்ட்ல எப்படி ராயல் மின்ட் ஆஃப் ஸ்பெயினை ஹேஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் நார்த் கொரியால இருக்கிற ஹேக்கர்ஸ் நிறைய பிளேஸ்ல கிரிப்டோ ஹேஸ்ட் பண்ணிருக்காங்க. 2020ல நார்த் கொரியாவை சேர்ந்த லசாரஸ் குரூப், இது ஒரு ரொம்ப பெரிய சைபர் கிரைம் குரூப். இது நார்த் கொரியன் பிரசிடென்ட் கிம் ஜாங் உன் சப்போர்ட்ல தான் நடக்குது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அந்த லசாரஸ் குரூப் கூ காயின் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து $275 மில்லியன் 2020ல ஹேக் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நார்த் கொரியாவை சேர்ந்த இன்னொரு ஒரு ஹேக்கர்ஸ் வந்து லிக்விட் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து $95 மில்லியன் வந்து ஹேக் பண்ணிருக்காங்க. ஸ்கை மாவர்ஸ் அப்படின்றவங்க தான் வந்து இந்த ஆக்ஸ் இன்ஃபினிட்டி கேமை கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கை மாவர்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ஹேக்ல இருந்து எங்களால ரெக்கவர் ஆகிறதுக்கு 2 years ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி எங்களோட யூசர்ஸ் எதிர்பார்த்ததை வந்து எங்களால் தர முடியல, அதனால அவங்களோட ட்ரஸ்ட்டை ரீகெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக மக்களே, ஹேக்கர்ஸ் எங்கேருந்து வேணுனாலும் வரலாம், எங்கே எப்படி வருவாங்கன்னு தெரியாது, ஆனால் சடனாக வந்து அட்டையை போட்டு போயிடுவாங்க. அதனால நீங்கள் சம்பாதிச்ச மொத்த பணத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஆப்பை நம்பி போடாமல், நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பணத்தை ஒரு பார்ட்டாக பிரித்து அதை இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு செகண்ட் இன்கமாக வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.